வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழக அரசின் புதிய லாக்டவுன் விதிமுறைகள் பற்றியும் என்னென்ன புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்கன்ற பற்றியும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீகின் நம்ம தமிழக அரசு புதிய லாக்டவுன் விதிமுறைகளை கொண்டு வந்துருக்குறாங்க இந்த புதிய விதிமுறைகளில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு என்னென்ன செயல்படும் என்னென்ன செயல்படாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் அவங்க கொடுத்துருக்கற முதல் கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஊரடங்கு இந்த இரவு நேரம் ஊரடங்கு அப்படிங்கிறது எந்த டைம் டு எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலிருந்து விடிய காத்தால நாலு மணி வரையும் எந்த ஒரு வண்டி பஸ் கார் எதுவுமே போகக்கூடாது நைட்டு பத்து மணிக்கு அப்புறம் எந்த ஒரு கடையும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஏன் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இரவு நேரம் லாக்டவுனும் அறிவிச்சிட்டாங்க அடுத்த கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் வெளிமாநிலங்கள் அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் டிராவல் பண்ணுற பஸ் எதுவும் டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது போக்குவரத்து துறைக்கு பார்த்திங்கன்னா மாஸ்க் அணியாமல் யாரையுமே பஸ்ஸில் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு சீட்டு இருக்கிற அளவுக்கு மட்டும் ஆளுங்களை ஏற்றுங்க இந்த கட்டுப்பாடாக கம்பல்சரியாக பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேர லாக்டவுனில் அவசர தேவைக்கு மட்டும் அதாவது மருத்துவமனைக்கு இல்லை மெடிஷன் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கார் ஆட்டோ டாக்ஸி இது போன்ற தனியார் வாகனங்கள் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து வேற என்னென்ன வாகனங்கள் செல்ல அனுமதி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பத்திரிக்கை மருத்துவமனை சார்ந்த பணிகள் பரிசோதனை கூடம் ஆம்புலன்ஸ் சரக்கு வாகனம் எரிபொருள் வாகனம் ஆகியவற்றை கண்டிப்பாக அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்த இரவு நேர ஊரடங்கில் தொடர்ந்து யார் யார் பணியாற்றலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகம் மற்றும் பத்திரிக்கை துறையினர் தொடர்ந்து இரவிலும் பணியாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல் பம்ப்ஸ் பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலையும் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்த இரவு நேர ஊரடங்கில் வேற யார் யார் ஒர்க் பண்ண அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இந்த இரவு நேர ஊரடங்குகளையும் ஒர்க் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு நேரம் பணிக்கு செல்லும் பணியாளர்களும் தனியார் நிறுவனம் மற்றும் இரவு நேர காவல் பணிபுரிவர்களுக்கு அந்த நிறுவனத்தின் அடையாள அட்டையுடன் சென்று வர அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அவங்க கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அவங்க மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கம்பல்சரியாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெர்மல் ஸ்கோப் வச்சு அவங்களோட பாடியோட டெம்பரேச்சரா கால்குலேஷன் பண்ண சொல்லிருக்காங்க ஒருவேளை நார்மல் டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள அனுமதிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சொல்றாங்க அடுத்த முக்கியமான கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு அறிவிச்ச கட்டுப்பாடு மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா இறைச்சி கடை மீன் கடை மார்க்கெட் காய்கறி கடை சினிமா தியேட்டர் வணிக வளாகம் போன்ற கடைகள் செயல்பட அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குல வேற என்னென்ன செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல பால் விநியோகம் பத்திரிகை மருத்துவம் பரிசோதனை கூடம் ஆம்புலன்ஸ் மருத்துவம் துறை சார்ந்த பணிகள் சரக்கு வாகனம் விவசாய பொருட்கள் எரிபொருட்கள் எடுத்து செல்ல அனுமதி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வேற எந்தெந்த கடைகள் செயல்பட அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவகங்களுக்கு இவங்க கொடுத்த டைமிங்கில் மட்டும் ஒர்க் பண்ண அனுமதி கொடுத்துருக்குறாங்க அது என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் அடுத்தது மதியானம் பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஆறு மணியிலிருந்து ஒம்போது மணி வரைக்கும் ஒர்க் பண்ண அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதுவும் பார்சல் மட்டும் அனுமதி உண்டு அடுத்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக் டவுன் வேற யார் யாருக்கு அனுமதி உண்டு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமோட்டோ போன்ற ஆன்லைன் உணவகங்கள் பாத்தீங்கன்னா இதே டைம் காலையில் ஆறு மணிலிருந்து பத்து மணி வரையும் அதே மாதிரி மதியானம் பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரையும் சாயங்காலம் ஆறு மணிலிருந்து ஒம்பது மணி வரையும் டெலிவரி அண்ட் பார்சல் சர்வீஸ் மட்டும் அனுமதி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா போன லாக்டவுனில் அறிவிச்சா அதே கட்டுப்பாடுகள் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த முழு ஊரடங்கில் வேற என்னென்ன செயல்பட அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு நபர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேத்துக்கு மட்டுமே அனுமதி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அடுத்த முக்கிய கட்டுப்பாடு என்ன நீலகிரி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களையும் பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு வரும் வரை உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்லை தடை விதிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அனைத்து நாட்களிலும் பொதுமக்கள் செல்ல தடை விதிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டுப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா உயிரியல் பூங்கா தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மியூசியம் போன்ற அருங்காட்சியகங்கள் செல்ல பொதுமக்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த தடை பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களிலும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற ஐடி அதாவது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஐம்பது பர்சன்டேஜ் பணியாளர்களை வச்சு மட்டும் வேலை வாங்குங்க மற்ற பணியாளர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கொடுத்துருக்குறாங்க அடுத்த கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடு போன லாக்டவுனில் அறிவித்தா அதே கட்டுப்பாடு தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்கடைகள் உணவு விடுதிகள் காய்கறி கடைகள் பல சரக்கு கடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து கடைகளும் ஐம்பது சதவீத விழுக்காடுவுடன் பணியாளர்கள் ஒன்பது மணி வரை மட்டும் இயங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வணிக வளாகம் பெரிய ஷோரூம் பெரிய கடைகள் ஷாப்பிங் மால்ஸ் தியேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத மக்கள் மட்டும் அனுமதிக்குமாறு கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இரவு ஒன்பது மணிக்குள்ள இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை தான் மதம் சார்ந்த திருவிழாக்கள் கூட்டங்கள் ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை அதாவது எதுவும் நடத்த கடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த தடை கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்க திருவிழா அல்லது குடமுழுக்கு போன்ற நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா கோயில் பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் மக்கள் உட்பட மொத்தமாக ஐம்பது பேத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குமாறு கேட்டிருக்கிறாங்க இந்த தடை பார்த்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு வரும் வரை கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த முக்கியமான தடை என்ன அப்படின்னு புதிதாக குடமுழுக்கு மற்றும் திருவிழாக்கள் நடத்த அனுமதி கேட்டால் அதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிற புதிய தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த தடை பாத்தீங்கன்னா இவங்களோட மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தடை எது வரையும் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏப்ரல் முப்பது வரையும் கொடுத்துருக்காங்க அடுத்த முக்கியமான தடை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ அதாவது பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செய்முறை தேர்வுகள் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டேட்டு கொடுத்துருக்குறாங்க டேட் கொடுத்தபடி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு மறுபடியும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல ஸோ மறு அறிவிப்பு வரும் முறை நம்ம தான் வேண்டும் அடுத்த தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடை பார்த்திங்கன்னா போன லாக்டவுன்லேயே அறிவித்த தடை தான் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லூரி அல்லது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தங்கள் வீட்டிலிருந்து இணைய வழியாக அதாவது இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் கல்லூரி அல்லது பல்கலைக்கழக தேர்வுகள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அரியர் தேர்வுகள் ஆல்ரெடி அறிவித்தபடி ஆன்லைன் எக்ஸாம்ஸாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இணைய வழியாக அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் மட்டுமே எடுக்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சம்மர் கிளாஸஸ் அதாவது கோடைகால முகாம்கள் எதுவுமே நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் புதிய அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க நேற்று அறிவித்த புதிய கட்டுப்பாடுகளில் இதெல்லாம் சேர்ந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்